நல்லா இருக்காரு. நேற்றுக்கு நைட் கூட பேசினேன். நான் அதை பற்றி நானே ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு மாதம் 40 நாள் முன்னாடி இருக்கும். இந்த ஐசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொன்னது சார் எங்ககிட்ட, இந்த மாதிரி அக்டோபர் இந்த 30ஆம் தேதி அவருக்கு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து, எல்லாரோட டேட்ஸுமே இருக்கிறனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு 40 நாள் முன்னாடி. ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அவருக்கு 30th சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸ்ங்கிறதுனால 28th அவரோட ஷூட்டெல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தோம். அண்ட் 29th காலையில் இங்கே ரீச் ஆனார். உங்கள் எல்லோரும் மீட் பண்ணிட்டு தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே கூட உள்ள காரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ஒரு 2 பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன். முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனார். அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது. அண்ட் அது எப்படி எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க, என்னென்னமோ பேசியிருந்தாங்க யூடியூப்ல. அது ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா, சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை, ரஜினி சார் ஹெல்த்து தான் இல்லை. அப்போ என்னென்னா இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் என்டையர் யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம். நாங்கள் இன்னைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க போகிறது இல்லை. அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் ஆயிருந்ததுன்னா திருப்பி கண்டினியூஸாக எங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போகிறது இல்லை. இல்லை வேணாங்க, முதல்ல சேரை பார்ப்போம் இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு 40 நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம் லைன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருந்தது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான், இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரியல. பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. ரஜினி சார் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லோரும் கொண்டாடுறோம். பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதுவும் எல்லோரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு 540 பேர் இங்கிருந்து அங்கே போயிருக்கோம் ஷூட்டுக்கு. இங்கிருந்து அங்கே போயிருக்கோம். எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்கே இருக்கிறவங்க ஏதாவது பேசுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம் சாரோட ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்பிவிட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். அது நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இதையாவது ஒன்றும் இல்லை, ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பார். ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்கிற மாதிரி அந்த அவர் சொல்கிறதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஆண்டம் வரலால் அவருக்கு ஒன்றுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. எங்களுக்கு தான் பேனிக் ஆகுது, ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பேனிக் ஆகுது. எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி கொண்டாடுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணி அது ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம். இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது, ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்காக இருந்தது உண்மையிலேயே. நான் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வஸ்ட்டாக மட்டுமே வச்சுக்கிறேன், யாரையும் பேனிக் பண்ணாதீங்க, யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க. ஏதாவது வேணும்னா இப்போது எங்களை ரீச் பண்ண பாருங்கள். இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல, சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்குது, அவங்கள ரீச் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிங்க, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் சொல்கிறேன், 40 நாள் முன்னாடி சார் என்கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஸ்கெடியூல் பிரேக் பண்ணோம். இப்போது 28 சாரோட போர்ஷன் முடிக்கணும், முடிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் அர்ஜுனா சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ 10 நாள் பிரேக், ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால. ஸோ திருப்பி அக்டோபர் 15th ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது தான், இதுதான் ஸ்கெடியூல். இதுபடி தான் போகிறோம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லோரும் வேலை சொல்லி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதில். அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுகிறது பார்க்கும்போது மட்டும்தான் வருதுங்க. நான் சொல்ற அளவுக்குலாம் நான் ஒரு ஆள் இல்ல. நான் விஜய்னா எனக்கு பயங்கர க்ளோஸஸ் ஒரு ஆள், எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லுவேன். எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசைதான். பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு. நான் அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நான் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை. ஸோ அதனால வாழ்த்துக்கள் மட்டுமே வச்சேன். பவன் கல்யாணம்
இல்ல நான் எல்லா சீனியர் ஆக்டர்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் அவர் சொல்லியிருந்தது ரொம்ப பெருமிதமாக இருந்தது எனக்கு. இப்போ ஷூட்டில் இருக்கும்போது ஏடிஸ் அனுப்பியிருந்தாங்க, அண்ட் அதை பார்த்தோன்னா உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணிருக்கேன். இல்லை எல்லா படமுமே தேவையில்லை, எல்லா ரீதியான படங்களுமே தேவையில்லை. ஸோ அதனால எல்லாத்தையும் வரவேற்கத்தான் நான் வரும், மக்கள்கிட்ட தானே இருக்க முடிவு, அவங்க பார்த்தா சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன், எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ.